ஹாய் மக்களே, வெல்கம் டு மீனா ஸ்மித் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்கப் ஐட்டம் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ மேக்கப் பற்றியும் பார்க்க போகிறதில்ல, ஸோ ஒரு சமையல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டைட்டில் இருக்க மாதிரி நண்டு கிரேவி நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் அரை கிலோ அளவுக்கு நண்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னா, தனியா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும், சீரகம், அப்புறம் மிளகு எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அண்ட் கூடவே வர மிளகா உங்களுக்கு நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4-5 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் 10-15 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குறுன குறனையாக மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கணும். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட தனியா மிளகு சீரகம் அது காமிட்டேன், அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தையும் நான் குறுன குறனையாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே உங்களுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலில் எடுத்து எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சிடலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்ச வாட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் குறுன குறனையும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணத்துக்காக. நீங்கள் எண்ணெய் காஞ்ச பிறகு ஆட் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வணங்கின வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நண்டு கொஞ்சம் நல்லா வணங்கணும். எப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் ஷேட் மாறும். அந்த ஷேட் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இதே மாதிரி சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் வரைச்சி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கிரேவியாக வேணும்னால நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதில் 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு ரெடி ஆயிரும். எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மேலே தூவி பரிமாறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இப்போது நிறையா உடம்பு சரியில்லாமல் போகுது, நிறைய பேருக்கு சளி பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கிரேவி ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சளியும் சீக்கிரம் போகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.